வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது மங்களகரமான பொருட்களெல்லாம் எதெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் மங்களமாக இருக்கும், அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், சாப்பிடும்போது திரையில் அமர்ந்து சாப்பிடுங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றது சிறப்பு, அந்த டைனிங் டேபிளெல்லாம் பயன்படுத்தாதீங்க. முடியாதவங்க அதில் உட்காந்துங்க. முடிகிறவங்க கீழே அமர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அது உடம்புக்கு ஆரோக்கியம், முக்கியம் அதுதான். சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உடம்புக்கு ஆரோக்கியம் தரையில் அமர்ந்து சாப்பிடுவது. இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, வீட்லேயும் சொல்லுங்கள். தட்டை திரையில் வச்சு சாப்பிடுங்க, கையில் வச்சு சாப்பிடாதீங்க, யாசகமாக இருக்கக்கூடாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சில வீட்டுகள்லாம் உள்ளே போகும்போதே என்னடான்னு இருக்கும், ஒரு மங்களமான பொருளே இருக்காது. வீட்டுக்குள்ளே போகும்போது சுபிட்சம் இருக்கணும், அதாவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகும்போதே. நாங்கள்லாம் மற்ற வாட்டெல்லாம் வரும்போதுங்கிற சுபிட்சம் அப்புறம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் போகும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு மங்களகரம் இருக்கணும். மங்களகரம் இருந்தால் தான் அந்த வீட்டில் சுபிட்சம், நீங்கள் திருப்தி அடையணும். அப்புறம் யார் வந்தாலும் திருப்தி அடையணும், தேவதைகள் உள்ளே வரும்போது அந்த திருப்தி அடையணும். அதனால தான் மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் அவசியம். அது என்னென்னலாம் சொல்கிறேன். குறிப்பாக நமக்கு வந்து வாசப்படியில் மஞ்சத்தடவி குங்குமம் வச்சுருக்கணும். அப்போல்லாம் பழைய காலத்து வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசப்படிக்கு மேலே லக்ஷ்மி ஏதாச்சும் இருக்கும், கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க. யானையோடு சேர்ந்து பூ கையில் வச்சுருக்காங்க, கஜலட்சுமி இருப்பாங்க. இது ரொம்ப அவசியம். இல்லை விநாயகர் வச்சுக்கலாம். இது வந்து வாசலுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். நிறைய வீட்டில் வந்து நம்ம லாடம் வச்சுருப்போம், இல்லை திருஷ்டி அந்தனம் வச்சுருப்போம், திருஷ்டி கட்டி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தெய்வீகம் ஒன்று இருக்கணும் அங்கே. மாயலை, அதனால தான் இந்த விழா காலங்களெல்லாம் அந்த மாயலை கட்டுறது வீட்டில் ரொம்ப முக்கியமாக வைப்பாங்க. ஏன்னா ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம், அதுவும் வைக்கலாம், அது தினம் வைக்க முடியாதுன்றதுனால விட்டுடலாம். அதனால் சுவாமி படங்கள் வச்சுங்க, கண்டிப்பாக குங்குமம் மஞ்சள் வச்சுருக்கணும். சரி, இதை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன மங்களகரங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக எல்லா வீட்டுடைய உள்ளே நம்ம நுழைஞ்சதும் ஒரு நல்ல, அதாவது ஒரு கோயிலுடைய கோபுரம் சம்பந்தமான ஒரு புகைப்படம் இருக்கணும், அல்லது ஒரு நல்ல மலர், அல்லது நல்ல ஒரு அருவி, இதில் ஏதாவது ஒன்று நமக்கு அந்த வீட்டில் இருக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு உண்டியலில் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு உண்டியல் இருக்கணும் அந்த இடத்துல, மங்களகரமான விஷயத்தில் இது ஒன்று. அடுத்தது வாத்தியம், நம்ம எந்த வாத்தியம் வேணாலும் சரி, அதாவது மேளம் மாதிரி கிட்டாரு இல்லைன்னா இந்த இதெல்லாம் நிறைய வாத்தியங்கள் இருக்குது இல்லையா, இதில் எந்த வகையான வாத்தியம், அதாவது இசையை கொடுக்கக்கூடிய எந்த வகையான வாத்தியங்களாக இருந்தாலும் வைக்கலாம், அது அவ்வளோ நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், தேங்காயை நீங்கள் நம்ம ஹாலில் எங்கேயாவது ஒரு தேங்காய், ஒரு முழு தேங்காயை வாங்கி வந்து வைக்கலாம் நீங்கள். அப்புறம் அப்புறம் தேவைன்னா மாற்றிக்கலாம், இல்லை குழம்புக்கு வேணால் எடுத்துக்கணும், அடுத்த தேங்காயை வச்சுக்கலாம். தேங்காய் வீட்டில் வந்து ஹாலில் இருந்தால் மிகப்பெரிய மங்களகரமான விஷயங்களில் தேங்காய் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பட்டு சம்பந்தமான ஒரு விஷயம், பட்டு புடவை இல்லை பட்டு சம்பந்தமான வஸ்திரங்கள், அல்லது ஒரு ஒரு சேர் இருக்குது அதில் ஒரு பட்டு வஸ்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சேர் இருக்குது, இந்த பட்டு அத்தனை யோகத்தையும் கொடுக்கக்கூடியது தான் அது, அதை வைக்கலாம். வாசனையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இதெல்லாம் மங்களகத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பொருட்கள். எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இசை இருக்கணும், ஒரு சப்தம் வரக்கூடிய ஒரு இசை இருக்கணும். நிறைய வீட்டில் அந்த இது மாதிரி கட்டி தொங்க விட்டுருவோம், டிங் டிங்கன்னு அடிச்சுட்டு இருக்கும் காற்றுல, அது கூட வைக்கலாம், ரொம்ப நல்ல விசேஷம்தான் அது. இது மாதிரி விஷயங்களெல்லாம் வீட்டில் இருந்தால் நமக்கு மங்களம் நல்லாயிருக்கும், குடும்ப சுபிட்சமாக இருக்கும், உள்ளே வரும்போதே ஒரு மங்கள சக்திகள் கிடைக்கும். இதெல்லாம் அத்தனையும் அற்புதமான ஒரு விஷயங்கள். உள்ளே வரும்போது நிறைய பேர் வீட்டில் கால் மேட் கீழே போட்டிருப்பாங்க, அது கிழிஞ்சு போனது இருக்கக்கூடாது, நல்லா இருக்கிறது தான் கீழே வச்சுருக்கணும். நம்ம உள்ளே போகும்போதே நல்லா இருக்கணும், அது பார்க்குறதுக்கு அது ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கணும். நிறைய பேர் பிஞ்சு நெஞ்சு கிழிஞ்சு போயிருக்கும், அதையே போட்டு போட்டிருப்பாங்க, அதை வைக்காதீங்க. ஏன்னா உள்ளே வரும்போது மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால் அந்த மேட்டு முத கொண்டு மங்களகரமாக இருந்தால் அந்த குடும்பம் சுபிட்சம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோவில் வாசலில் விளக்கேற்றுங்க, அதுவும் மிகப்பெரிய மங்களம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் மாற்றம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் குடும்ப சுபிட்சம் நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.